वीडियो को नम चल इन सब्सक्रेबा की रेड सब्सक्रेब बटने क्लिक पड़ेंगे पकड़ बिल सिम्ल क्लिक पड़ूंगल क्लिक पड़ेंगे अब ना पड़े फ्यूचर वीडियो नोटिफिकेशन वो हाय फ्रेंड्स वेलकम टू जम्मू किचन इनकी नम वीडियो वो रमजान स्पेशल नोन कंजी एप्ली पाकपर वांग वीडियो को அதுக்கு வந்து நான் ஒரு ஹாஃப் டம்ளர் வந்து ரைஸை வந்து லைட்டாக வந்து மிக்ஸியில் போட்டு சுற்றி எடுத்துக்க போகிறேன். ஒரு பல் சுற்றி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நைஸாக சுற்றிடாதீங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு வந்து பல்ஸ் மட்டும் விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப மாவாட்ட ரைஸ் வந்து அரிசி வந்து அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை வந்து நான் வந்து ஊற போட போகிறேன். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் ஊற போகிறேன். இது வந்து வீட்டில் சாப்பாடு வைக்கிற அரிசி தான் நான் வந்து இதை செய்ய போகிறேன். கஞ்சி இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பாசி பருப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இந்த ரைஸில் போட்டு ஊற வைக்க போகிறேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயில வந்து 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணி நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ இதில் வந்து 2 பட்டை 2 லவங்கம் 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம். ஒரு வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நான் நீல நீளமா கட் பண்ணி போட்டுருக்கேன். அதை வதக்கி விட்டுருங்க ஆயில்ல. ரொம்ப வந்து வெங்காயம் வந்து ப்ரவுன் கலரா வரணும்னு அவசியம் இல்லை, டிரான்ஸ்பரமா வந்தால் போதும். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கீரி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை பச்சை மிளகாய் வேணாலும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் மல்லி புதினா கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செய்யறது வந்து வெஜ் கஞ்சி தான். நீங்கள் இது நான்வெஜ் செய்கிறீங்கன்னா வந்து கொத்துக்கறி கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெஜ் செய்கிறனால நான் இப்போ வந்து ஒரு கேரட்டை வந்து துருவி எடுத்திருக்கேன். அதையும் அதில் வந்து சேர்த்திக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற வந்து ரைஸையும் பருப்பையும் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு டம்ளர் எடுத்ததுக்கு இப்போ அதில் வந்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் 4 டம்ளருங்கிறது 5 டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும்.
இப்போ கஞ்சிக்கு தேவையான வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து மூடி விசில் விட்டுக்கலாம். 4 விசில் விட்டுருங்க. விசில் வந்துருச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி இப்போ இதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து நான் வந்து தேங்காய் துருவல் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த தேங்காய் அரைச்ச ஜார் இருக்க தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போறேன். பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம கஞ்சியும் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ரம்ஜான் ஸ்பெஷலான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நீங்கள் வந்து சமோசா இல்லைன்னா வந்து வடை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஜம்மூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.